கடி ஸ்ட்ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜைலோ E8, இது 2012 மாடல். இந்த வண்டி, இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளச் ஒர்க்கு தான் இந்த வண்டியில் நான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு E8 நீங்கள் கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கியர் ரைலிவரோட இந்த நெட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கியர் ராடோட அசம்பிள் வெளியே வரும். எதுக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு இது வெளியே எடுக்கணுன்றேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கன்சோலை நீங்கள் வெளியே கட்டுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SDM இருக்குது, அதாவது ஏர்பேக்கோட ஈசி யூனிட் இங்கே இருக்குது. இதுக்கு எந்த டேமேஜும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் கழட்டுங்க. ஏன்னா இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏர்பேக் ஓப்பன் ஆகும். அதேமாரி நீங்கள் இது கிட்ட போகிறீங்கன்னாவே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேட்டரி ஒயரை நீங்கள் ரிமூவ் பண்ணுறங்க, மைனஸ் ஒயரை. இப்போ நான் உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற கன்சோலை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சைலோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரியரில் உங்களுக்கு ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை லூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஜாயிண்ட் தான். உங்களுக்கு E8 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டைப் சென்டர் ஜாயிண்ட் பெட் வரும். உங்களுக்கு இது 18-19 வச்சு நீங்கள் ரெண்டு லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் அப்படியே உங்களுக்கு ஃபோல்டிங் டைப் தான், அதாவது உங்களுக்கு ஸ்லைடிங் மாதிரி தான் உள்ளே போய் வரும். அதனால் அது நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் ஜாயிண்ட்டோட அசம்பிளை வெளியே எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னா, அதாவது ஜாயிண்ட்டை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. இப்போ நான் இந்த கியர் பாக்ஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஆயில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதோட ஆயில் வந்து உங்களுக்கு சுத்தமாக போயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் க்ளீனாக இருக்கும். இப்போ நான் ஆயில் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெஹிக்கல் ஸ்பீடு சென்சார் தான். இந்த சென்சார் தான் உங்களுக்கு ஏர் பேக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெயினானது. அதனால் இந்த சென்சார் எப்போவுமே நீங்கள் எடுத்து பத்திரமா வைங்க. இதுக்கப்புறம் வர ரெண்டாவது சென்சார் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார். இந்த சென்சாரை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த சென்சார் எப்போவுமே நீங்கள் சாக்கெட் தனியாக சென்சார் தனியாக ரிமூவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போவுமே செட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் இது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய வரும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த சென்சார் அப்படியே செட்டாக ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் ஒயர். இந்த ஒயர் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே உங்களுக்கு இந்த இதில் தான் ஆப்ரேட் ஆகும். அதனால் இப்போ இந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எலக்ட்ரிக்கல் லைனை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்சி அசம்பிள் தான். இதான் ஸ்லேவ் சிலிண்டர். நீங்கள் மேலே உங்களுக்கு கொடுக்குற பெடலில் நீங்கள் கிளச் பெடலில் அழுத்துகிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு டபுள் மடங்காக உங்களுக்கு கிளச்சு கியர் பாக்ஸில் வந்து ஃபோர்க்கை உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணோம். இதுதான் எஸ்சி அசம்பிள் ஸ்லேவ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே வந்து மவுண்டிங் கியர் பாக்ஸோட மவுண்டிங் பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே பாட்டத்தில் 4 போல்ட், மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ட் இருக்கும். இந்த கீழே பாட்டத்தில் இருக்கிற மவுண்டிங் போல்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அலங்கி போல்டு தான் வரும். இது 4 போல்ட் வரும். இப்போ நான் இந்த ரெண்டு சைட்டை நான் இப்போ லூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் மோட்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹவுசிங் போல்டு லூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிராஸ் பார் தான். கிராஸ் பார்க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மவுண்டிங்கில் பெட்டு 4 போல்டு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமாக ரெண்டு போல்டு இருக்கும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கியர் பாக்ஸ் டவுன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் உள்ள எவ்வளோ ஜாம் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி ரிலீஸ் பெரிங்கம் பாருங்கள், ரிலீஸ் பெரிங்கம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கிளச் பிளேட்டை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கவர் அசம்பிள் பாருங்கள், ஃபுல்லாக ஃபிங்கர் மேலே வந்திருக்கு. அதேமாதிரி கவர் அசம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ துருப்பிடிச்சு இருக்குது பாருங்கள். இதனாலே ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நான் கவர் அசம்பிளில் வெளியே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைலோ E8 நான் கிளச் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் கிளச் பிளேட் எவ்வளோ தூரம் நீங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு இருக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோடு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அழிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், வண்டி உங்களுக்கு ஸ்லிப் ஆகும். வண்டி ஸ்லிப் ஆகும்போது உங்களுக்கு மைலேஜும் வராது. இப்போவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக கருப்பாக இருக்குது பாருங்கள். இதுவே வண்டி ஸ்லிப்பாகி தான் ஓடி இருக்குது. இப்போ நான் உங்கள் அதேமாதிரி கவர் அசம்பிள்லேயும் பாருங்கள் எவ்வளோ ஸ்லிப்பாக இருக்குது. அதேமாதிரி கவர் அசம்பிளி ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. இதனால தான் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு கவர் அசம்பிளி. இப்போ நான் உங்களுக்கு புது கவர் அசம்பிளி காட்டுறேன். இது புது கவர் அசம்பிள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கவர் அசம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த வண்டியில் இருக்கிற கவர் அசம்பிளி தான் நான் இப்போ உங்களுக்கு அதே கம்பெனி தான் வாங்கியிருக்கேன், லுக்கு கம்பெனி தான். அதேமாதிரி பிளேட்டும் அதே பிளேட்டு தான் வாங்கியிருக்கேன். இப்போ பிளேட்டோட இதோட லைன் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. அதேமாதிரி பிளேட்டோட திக்னஸும் பாருங்கள், இந்த பிளேட்டோட திக்னஸ் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த கிளச் பிளேட்டு கவர் அசம்பிள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரே உங்களுக்கு செட்டு தான் வரும். இதோட ரேட்டு பாருங்கள், இது வந்து 5,300. இதில் MRP இருக்குது. இப்போ நான் இதில் 5,000 வாங்கியிருக்கேன். அதேமாதிரி தான் இந்த ரிலீஸ் பெரிங்க, ரிலீஸ் பெரிங் உங்களுக்கு சுத்தமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரிலீஸ் பெரிங்க நான் உங்களுக்கு புதுசாக வாங்கியிருக்கேன். ரிலீஸ் பெரிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்பரேட்டாக தான் வாங்கணும். ரிலீஸ் பெரிங்கோட ரேட்டு பாருங்கள். இப்போ நான் இந்த கிளச் பிளேட் கவர் அசம்பிளை வந்து ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கியர் பாக்ஸ் ஆயில் டிஃப்ரென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90 தான் நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வரும். அதேமாதிரி என்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ்ட்ரால் GTX SUV தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது 5W30 உங்களுக்கு சிந்தட்டிக் ஆயில் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து கிளச் பிளேட்டை நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைலோட ஃப்ளைவீல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா இதே ஃப்ளைவீல் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ரஃப் பண்ணிட்டு உங்களுக்கு கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு கவர் அசம்பிளை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுனால, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேப்பரில் க்ளீன் பண்ணிங்க, பேப்பர்லேயே இல்லை உங்களுக்கு துணியிலேயே க்ளீன் பண்ணிங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆயில் வரும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கவர சிம்பிளோட பிளேட்டோட இது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் வரும், எப்போவுமே இப்படி வராது. அதே மாதிரி இதுக்கு போகிற டாப் கியர் ஷாஃப்ட் புல்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கியர் ஷாஃப்ட் புல்லர் போட்டு தான் யூஸ் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமோவோட டாப் கியர் ஷாஃப்ட் புல்லர் கூட இந்த வண்டி கரெக்டாக செட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நீங்கள் கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் கியர் ஷாஃப்ட் போட்டு ஃபிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த சென்டர் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை ஆங்கிளாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வண்டி பிளேட்டை கவர சிம்பிள் வந்து உங்களுக்கு சென்டர் கரெக்டாக உங்களுக்கு உட்காரும். இப்போ நான் உங்களுக்கு டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதேமாதிரி உங்களுக்கு கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ணோன்னா எவ்வளோ சென்டராக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி கவர சிம்பிளோட டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கியர் பாக்ஸை நான் ஏற்றுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் உங்களுக்கு ரிலீஸ் பேரிங் ஓடுற அந்த இடம் வந்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எம்மரி போட்டு பாலிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கிரீஸையும் நான் உங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கியர் பாக்ஸை லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் ஹவுசிங் போல்ட்டை டைட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த கிளச்சை கொஞ்சம் நல்லா பம்ப் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அது கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் நீங்கள் மாட்ட ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃப்ளைவீல் சென்சாரை நீங்கள் மாட்டுறீங்கன்னா அந்த ஓரிங் வந்து நீங்கள் எடுத்துடாதீங்க. அந்த ஓரிங்கோடு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃப்ளைவீல் சென்சாரை உங்களுக்கு ரிவர்சிவ் லைட்டு உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் சென்சார் எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் லைன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் பார் தான் ஃபிட் பண்ணோம். எப்போவுமே கிராஸ் பார் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மாட்டுங்க. இப்போ நான் இந்த கிராஸ் பாரை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் தான், அதாவது ஜாயிண்ட் தான் இப்போ ஃபிட் பண்ணோம். ஜாயிண்ட்டை ஃபிட் பண்ணால் தான் உங்களுக்கு கியர் பாக்ஸோட ஆயில் நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்போ நான் ஜாயிண்ட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாயிண்ட்டை ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கியர் ஹெட் அசம்பிளி தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு எப்போவுமே இன்னர் பூட்டு போடுங்க. இன்னர் பூட்டை போடும்போது மட்டும் தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் உள்ளே வர நாய்ஸ் எதுவும் வராது. இல்லைனா ஒரு கியர் பாக்ஸ் ஓடுற நாய்ஸ் வந்து உங்களுக்கு வண்டிக்குள்ளவே கேட்கும். அதனால் எப்போவுமே இன்னர் பூட்டு நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பூட்டு அந்த கியர் ராடோடு வரும். அந்த அவுட்ரு பூட்டை நீங்கள் சேர்த்து மாற்றுங்க. இப்போ நான் வந்து இன்னர் பூட்டை போடுறேன். இன்னர் பூட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி ஒரு 6 ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூ தான் ஃபிட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ஃபிட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கன்சோலில் இதிலேயே உட்காரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைலோட ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி உங்களுக்கு கிளச்சோட ஃப்ரீ காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கிளச் ரொம்ப ஹார்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதுக்கு வந்து நீங்கள் கிளச்சி எப்போவுமே ரெடி பண்ணோன்னா இந்த பெடலோட மேலெலாம் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரஸ்ட் வச்சு நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஜைலோ E8 E4 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோட இன்ஜின் CRD இன்ஜின் தான் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளச் பிளேட் கவர சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக தான் வரும். இந்த வண்டிலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான். இது வந்து D2 வந்து இந்த கிளச் பிளேட் கவர சிம்பிள் செட் ஆகாது. அதேமாதிரி ஜைலோட H4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச் பிளேட் கவர சிம்பிள் வந்து செட் ஆகாது. E4 E8 ஈகல் இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக கிளச் பிளேட் கவர சிம்பிள் வரும். இந்த பிளேட் கவர சிம்பிளோட ரேட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5000 வரும். எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பேரிங் வந்து உங்களுக்கு ஒரு 800 வரும். மொத்தம் 5800 இந்த வண்டி கிளச் பிளேட் கவர சிம்பிள் மாற்றுறதுக்கு வரும். இப்போ இந்த வண்டிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜின் ஆயிலும் கியர் பாக்ஸ் ஆயிலும் டிஃப்ரென்ஷியல் ஆயிலும் 3 நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த வண்டியில் கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணோம். எப்போவுமே கிளச் பிளேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மூவிங் ஆனோட பார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் எம்மரி போட்டு ரஃப் ரொம்ப ரஃபாக இருந்தால் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி போடுங்க. நீங்கள் ஃப்ளைவீல் வந்து உங்களோட அது சரி பாருங்கள். ஃப்ளைவீல் ரஃபாக இருந்ததுன்னா கொஞ்சம் எம்மரி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கூட போதும். ஆனால் ஃப்ளைவீலோட திக்னஸ் வந்து இந்த வண்டியில் கம்மியாக ஆகாது. ஏன்னா இந்த வண்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் வந்து ஃப்ளைவீலில் சேஞ்ச் பண்ணல. கிளச் பிளேட் கவர சிம்பிள் தான், ரிலீஸ் பேரிங் 3 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.